நெல்லை மேயர் கூடுதல் கமிஷன் வாங்குவதாகவும் பங்கு வைப்பதில் பிரச்சினை இருப்பதாகவும் கவுன்சிலர் பேசியதாக வெளியான ஆடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் திமுக மேயர் சரவணனுக்கு எதிராக அண்மையில் கவுன்சிலர்கள் போர்க்கொடி தூக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதேபோன்று நெல்லை திமுகவில் நீண்ட காலமாக நிலவி வரும் உட்கட்சி பூசலும் தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளது. இந்நிலையில் 6வது வார்டு கவுன்சிலர் பவுல்ராஜ், மேயர் உள்ளிட்டோர் இருக்கும் வாட்ஸ்அப் குழுவில் பேசியதாக ஆடியோ ஒன்று லீக் ஆகியுள்ளது. அதில் மேயர் தன்னிச்சையாக செயல்பட்டதே அனைத்து பிரச்சினைகளுக்கும் காரணம் என கூறப்பட்டுள்ளது. அதிக பெர்சன்டேஜ் வேணும்னு சொல்லி கேட்டு அவங்களை கட்டாயப்படுத்தி கணக்கில் 15 வை, எனக்கு தனியா 3 கொடு, தனியா 5 கொடு, தனியா 7 கொடுன்னு சொல்லி பேசுறதெல்லாம் கொஞ்சம் விடுங்க. சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். நான் இப்படிதான் இருப்போம்னா எங்களுக்கு வந்து ஆணார்பட்ட வகாப்பியை எதுக்க தெரிஞ்ச எங்களுக்கு உங்களை எதுக்க முடியாதுங்கிறது இல்ல. மேயரை மாற்ற முடியாது என்ற எண்ணத்தில் செயல்பட வேண்டாம் என்றும் கவுன்சிலர் பவுல்ராஜ் பேசியதாக கூறப்படும் ஆடியோவில் இடம்பெற்றுள்ளது. இந்த ஆடியோ விவகாரம் நெல்லை திமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.